ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரோ ஃபியூச்சர்ஸ். இட்ஸ் மீ ரிவரசன். திருச்சியில் இப்போ ரீசெண்டாக பூமிநாதன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு ஆய்வாளர் அவர்களை வந்து வெட்டி கொண்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ரெண்டு பேரை வந்து தேடுறதுக்காக நாலு தனிப்படை வந்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெட்டி கொன்னது வந்து ரெண்டு பேர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போது ரீசெண்டாக கைது பண்ண ஒரு மூணு பேரை வச்சு தெரிய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடட் மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதுக்கான முக்கிய ரீசனே. ஸோ அவருக்கு வந்து வெறும் 19 வயது தான். ஸோ 19 வயது ஒரு இளைஞன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 வயது 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 9 வயதான 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனும் உள்ள கருகிறாரு. ஸோ இந்த மூணு பேரும் தான் இந்த குற்ற செயலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக வந்து ஆடு திடுறதுக்கு வந்து இந்த மூணு பேர் குரூப்பும் போயிருக்கு. ஸோ திருச்சியில் வந்து நவல்பட்டு பக்கத்தில் இருந்து இவங்க வந்து நிற்காமல் போனதுனால நைட் ரோந்து பணியில் வந்து பூமிநாதன் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ கூட வந்து சித்திரவேல் அப்படிங்கிற ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் இருந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க நிற்காமல் போனதுனால ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து வெரைட்டி போய் பிடிக்க போயிருந்திருக்காங்க. ஸோ போன உடனே இது யாருன்னு இந்த சம்பவங்கள் என்னமே தெரியாமல் ஸோ வெட்டி கொண்டாங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நடந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரட்டிட்டு போகும்போது வந்து சித்திரவேல் அப்படிங்கிறவர் வந்து வழி தவறி போயிருந்தார். ஸோ இருந்தாலும் பூமிநாதன் அவர்கள் வந்து அந்த சிறுவர்களை வந்து விரட்டி சென்ற போகிறாங்க. ஸோ போகிற வந்து சிசிடிவி காட்சிகள் ஃபுல்லாக தெரியுது. ஸோ குறிப்பிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் பக்கத்தில் போன உடனே அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ அது கீழே வந்து சுரங்கப்பாதை வழியாக மட்டும்தான் போக முடியும். ஸோ அதில் வந்து தண்ணி மழை பெஞ்சதுனால தண்ணி ஃபுல்லாக இருந்ததுனால போக முடியாதனால அந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து அப்படியே பிடிக்கிறாரு, அந்த மூணு பேர்த்தையும் பிடிக்கிறாரு. ஸோ பிடிச்சிட்டு டீட்டெயிலெலாம் கேட்குறாரு. ஸோ கேட்டு முடிக்கும்போது அவருக்கு நம்பகத்தன்மை இல்லை. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணிகண்டனுடைய தாயார்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கி கேட்குறாரு. இப்படி வந்து உங்கள் பையன் இப்படி வந்து இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி உங்கள் பையன் வந்து இப்படி திருடுறதுக்கு போகிறாங்களா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட உங்கள் தாயார்கிட்ட வந்து ஒரு 21 நிமிடங்கள் கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, தன்னுடைய தாயார்கிட்டே வந்து நான் இவங்கெல்லாம் இப்படி பண்ணி சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது ஆத்திரம் அடைஞ்செஞ்சு என்ன செய்தாங்கன்னா, கீழே வந்து உட்காந்துருந்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க, கீழே தள்ளி விட்டுட்டு, ஸோ ஆடு வெட்டுகிற கத்தி இருக்குது. ஸோ அந்த கத்தியை வச்சு அவரை வந்து வெட்டி கொலை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய கொடூரமான செயல். சிறார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இவங்களே இவ்வளோ ஒரு பெரிய பயங்கரவாதத்தை வந்து உருவாக்குனாங்க. அதாவது வெட்டி இவ்வளோக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வளர்ப்பின் போது தாயார்கள் தந்தை இவங்கெல்லாம் வந்து யாருமே கண்டு கொள்ளாமல் அது வாட்டுக்கு விட்டுருந்தாங்க, ஸ்கூல் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது இவ்வளோ பெரிய ஒரு குற்ற செயலை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு செயல் தான். ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இருந்தாலும் இந்த ஒரு சிறுவர்களே இந்த ஒரு நிலையில் வந்து இவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான ஒரு கோபத்தில் வந்து கொலை பண்ணுற லெவலுக்கு போகிறதுக்கான ரீசன் வந்து தாய் தந்தையர்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இருந்தாலும் அவங்களோட குடும்பத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து நிவாரண நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அரசு பணி வழங்கணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இருந்தாலும் அந்த வந்து அவர் இருக்கிற இடத்த வந்து ஈடு செய்ய முடியாது. ஸோ இருந்தாலும் இதுதான் மாற்று வழிக்கான ஒரு வழியை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸ். ஸோ இது தெரிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து ஒரு தைரியத்துடன் இவ்வளோ ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிற விரும்பணும். ஸோ இருந்தாலும் இதை நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேருங்க. ஸோ தேங்க்யூ.